கல்யாண வீடு, கல்யாண வீடு. என்னத்தை துணி மடிச்சிட்டு இருக்கீங்களா? வாங்க வாங்க, நீங்க வச்சு கொடுத்த மீன் குழம்பு சாப்பிட்டு இன்னும் என் கையெல்லாம் மணக்குது. அப்படி ஒரு மனம், அப்படி ஒரு ருசி. மீனே பிடிக்காது எனக்கு. இப்ப மீன் கிறுக்கு பிடிச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் உங்க கை வண்ணம் தான். ஓவர ஐசா போடுறால. ஏன் பார்வதி, நீ மீன் குழம்பு சாப்பிட்டியா இல்லையா? நானும் தான் சாப்பிட்டேன். அப்ப நீ ஒண்ணு சொல்லாம இருக்க. என் மக சொன்ன அத்தனை உண்மைன்றப்ப நான் எனக்கு சொல்ல அதான் பேசாம இருக்கேன். அப்ப வந்த விஷயம் பெரிய விஷயம் தான் போல இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, சின்ன விஷயம்தான். என்ன பார்வதி? அது ஒண்ணும் இல்ல, சம்பந்தப்பட்டவங்க உட்கார்ந்து பேசினா தீராத பிரச்சனை எல்லாம் தீந்து போயிரும்னு உன் மைய கோபி அடிக்கொருக்கா சொல்லுவா? அப்படில? ஆமா சொல்லுவா. அதேதான் ஏன் சம்பந்தி, நீ உன்னோட உட்கார்ந்து பேசி பிரச்சனையை தீர்த்துட்டு போயிடலான்னு வந்தேன். வா இப்படி உட்கார்ந்து பேசலாம். பேசி தீத்துக்கிற அளவுக்கு அப்படி என்ன நமக்குள்ள தீராத பிரச்சனை? நீங்க பிரச்சனை கொடுத்தா கூட அத பெருசுபடுத்தாம நாங்க பொறுத்து தானே போய்கிட்டு இருக்கோம். பிரச்சனைய பேசி தீத்துக்கிறோம்னு பவ்யமா வந்து உட்கார்ந்திருக்கிறத பார்த்தா பிரச்சனை நினைச்சதை விட பெருசா இருக்கும் போல் இருக்கே. அட நீங்க உனத்த, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சரி பார்வதி, விஷயத்த சொல்லு. அது என்னன்னா சிவகாமி, ஒரே வீட்டுல ரெண்டு கற்பனை பொண்ணுங்க இருக்க கூடாதுன்னு ஊருக்குள்ள ஒரு நம்பிக்கை. அது உனக்கும் தெரியும், அத்தைக்கும் தெரியும். கடவுள் புண்ணியத்துல எங்க வீட்டுல என் மருமக சவிதா, என் மக பத்மா ரெண்டு பேருமே மாசமா இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருந்து அதனால யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது கரெக்ட் தானே? அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்னமோ உண்மைதான். ஆனா அது எதுக்காகன்னா, ஒரே வீட்டுல ரெண்டு கர்ப்பிணிங்க இருந்தா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ரெண்டு பேரையும் பாக்குறது கஷ்டமா போயிடும். ஒருத்திக்கு கிடைக்கிற ஊட்டச்சத்து இன்னொருத்திக்கு கிடைக்காம போக வாய்ப்பு இருக்கு. அதுவும் போக ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல வலி எடுத்தா யார பாத்துக்கிறதுன்னு தெரியாம சங்கடமா போயிரும். இதையெல்லாம் கணக்கு பண்ணித்தான் அந்த காலத்துல இப்படி ஒரு ஐதீகத்தை வச்சிருக்காங்க. இப்பவும் அது பொருத்தமா தானே இருக்கு? இப்போ ஒன்னும் அப்படி இல்லையே. கர்ப்பமா இருக்கிறவங்க எத்தனை பேர் இருந்தாலும் நல்லா பாத்துக்கிற அளவுக்கு ஏகப்பட்ட வசதி வந்துருச்சு. இருந்தாலும் ரெண்டு பேத்துக்கும் தனிப்பட்டு கவனம் கொடுத்து பாக்குறதுன்றது அது கஷ்டம் தானே? சரி இப்ப அதுக்கு என்ன என்னன்னா, ரெண்டு பேரையும் ஒரே வீட்டுல வச்சுக்காம தனித்தனியா இருந்துட்டா நல்லதுன்னு பாக்குறேன். அருமையான விஷயம் பார்வதி, நல்ல முடிவு எடுத்திருக்க. உன் மக பத்மாவதிய கல்யாணம் பண்ணி கொடுத்ததுல இருந்து பாவம் அந்த புள்ள உனக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு உன் கூடவே இருந்து கஷ்டப்பட்டுருச்சு. இப்ப வாச்சும் அத தனி கொடுத்தன வைங்க. அதுக்கப்புறம் உன் தொந்தரவு இல்லாம அதுங்க பாட்டுக்கு சந்தோஷமா இருக்குங்க. ஐயே, நீங்க என்ன, நான் அப்படி சொல்ல வரல. தனி கொடுத்தன வைக்கிற அளவுக்கு என் மாப்பிள்ளைக்கு கூறும் இல்ல, சம்பாத்தியமும் இல்ல. ஏன் பார்வதி, இப்ப மட்டும் என்ன அவர் சம்பாதிக்க செய்யறாரு? இப்பவும் நீங்க தானே செலவு பண்றீங்க. அதே செலவை தனி குடுத்தனத்துக்கு பண்ணிட்டு போங்க, என்ன நட்டம்? அது என்னங்க நீங்க புரியாம பேசிக்கிட்டு? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருந்ததுக்கே என் மாப்பிள்ள சும்மா இருக்க மாட்டாம என் மக இப்ப மாசமா இருக்கா? இந்த லட்சணத்துல தனி குடுத்தன வச்சேன்னு வைங்க. வேற வேணையே வேணாம். அதெல்லாம் ஒரு காரணமா சொல்லாத, அதெல்லாம் சேர்த்து தான் குடும்பம். அத பத்தி முடிவு பண்ண வேண்டியது உன் மாப்பிள்ளையும் மகளும். உனக்கு என்னத்துக்கு அந்த பேச்சு? என்ன பத்மா, நான் சொல்றது சரிதானே? அது சரியா இல்லையன்றதை விடுங்கத்தே. என் மகளை தனி குடுத்தன வச்சிட்டேன்னு வைங்க, அவளை யார் பாப்பாங்க? அத சொல்லுங்க நீங்க முதல்ல. பாக்குறதுக்கு ஆள் வேணாமா? ஏன், உன் மாப்பிள்ள என்ன வேலைக்கா போறாரு, அவரு பாத்துக்க வேண்டியதுதான். என்னதான் இருந்தாலும் பித்த தாய் பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி வருவாங்க. நீங்களே சொல்லுங்க. அப்ப நீயும் கூடவே போயிரு. அது நல்லா இருக்கும் அத்தே. மாப்பிள்ளைக்கு சம்பாத்தியம் இல்லாத காலத்துல மக வீட்டுல உட்காந்து திங்கிற பார்வதினு அவ சொல்ல ஆயிராதா? ஓ, நீ அப்படி சொல்றியா? புரிஞ்சு போச்சு, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. சிவகாமி, பார்வதி என்ன சொல்ல வரானா, சம்பாத்தியம் இல்லாத மாப்பிள்ளையையும் மகளையும் தனி குடுத்தன வைக்கிறத விட சம்பாத்தியம் இருக்கிற மகன் பிச்சையையும் நம்ம சவிதாவையும் தனி குடுத்தன வச்சிடலாம்னு நினைக்கிறா.
என்ன பார்வதி, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரலையே. நானே நினைக்காதால நீங்க சொல்றீங்களே. மாப்பிள்ளையும் தனி குடித்தனம் போக கூடாது, மகனும் தனி குடித்தனம் போக கூடாதுன்னா அப்ப யாருதான் தனி குடித்தனம் போறது? நீயும் உன் மகளுமா? ஐயோ இருங்கத்த, நீங்க பாட்டுக்கு எதையாவது சொல்லிட்டே இருக்காதீங்க. நான் சொல்ல வந்ததை வெளிப்படையாவே சொல்லிடுறேன். சொல்லு. யாருமே தனி குடித்தனம் போக தேவையே இல்ல. அப்ப பிரச்சனை எப்படி தீரும்? சவிதாவுக்கும் பத்மாவுக்கும் பிரசவம் ஆகிற வரைக்கும் சவிதா உங்க வீட்டுல இருக்கட்டும், பத்மா எங்க வீட்டுல இருக்கட்டும். சவிதாவை பெத்த தாய், நீ சவிதாவை பாத்துக்க. பத்மா பெத்த தாய், நான் பத்மா பாத்துக்கிறேன். அதானே பார்த்தேன், எலி எதுக்குடா அம்மனமா ஓடுதுன்னு பார்த்தேன். இதுக்கு தானா? ஆக மொத்தம் ஓம் பொண்ணு ஓம் வீட்டோட இருக்கிற மாதிரி எங்க பொண்ணு எங்க வீட்டோட இருக்கட்டும்ங்கற. நான் இங்கத்த அப்படி சொன்னேன். நான் சொல்றது தற்காலிகமா தான், பிரசவம் முடியற வரைக்கும். எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல பார்வதி. எப்படி தல பிரசவத்தை நாங்க தானே பாக்கணும். வளகாப்புக்கு அப்புறம் கூட்டிட்டு வரதுக்கு பதிலா முன்னாடியே கூட்டிட்டு வந்ததா நினைச்சுக்கிறோம். அது சரிடி, நாமளா சொல்ல முடியுமா? உடையவத இந்த பக்கத்துலதான் இருக்கா, அவளையும் ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லையா? ஏண்டி சவிதா, உன் மாமியார் சொல்ற யோசனைக்கு நீ என்னடி சொல்ற? எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல மாச்சி, அவங்க சொன்ன மாதிரி நான் இங்க வந்து இருந்துக்கிறேன். ஆனா என் வீட்டுக்காரர் எங்க இருப்பாரு அது சொல்லவே இல்லையே இவங்க. சொல்லுடி அத்தா, கேக்குறால்ல. அவனும் என் மருமகளோட இங்கே இருக்கட்டும், எனக்கு என்ன பிரச்சனை? அப்ப ஓகே, இனிமே நானும் நிம்மதியா இருப்பேன். சரிம்மா, அப்ப நீ போய் உன் துணி மணி எல்லாம் எடுத்துட்டு வந்துரு, இன்னில இருந்து இங்கே தங்கிக்கலாம். சரிம்மா. சரி வர சுவாமி. சரி வரேன். என்ன மாதிரி யோசிச்சு எப்படி வேலை பண்றா பாத்தியா? விடுமா, அவ என்ன சண்டையா போட்டா, சமாதானமா தானே பேசிட்டு போறா. அவ சொல்றதுல இருக்கிற நியாயத்தை நம்ம பாக்கணும் இல்லையா? அதுவும் இல்லாம நம்ம பிள்ளை நம்ம கிட்ட இருந்தா அவளை நம்ம பாத்துக்கிற விதமே வேறதான். அதுவும் நல்லது தானம்மா? அதுவும் சரிதான் அக்கா. அக்கா வில்ல வராங்கா. ஏ கோபிடி, ஹீரோ போய் வில்லனுங்கிற? ஹீரோவா? யாருக்கு? நமக்கா? நம்ம பொண்ண கட்டிக்கிறேன்னு சொல்லியிருந்தான்னா நாம அவனை ஹீரோன்னு சொல்லலாம். அவன் தான் நம்மளை கண்டுக்காம நமக்கு வேண்டாத கதிரேசன் குடும்பத்திலிருந்து பொண்ணு எடுக்க போறானே, அப்ப அவன் நமக்கு யாரு? வில்லன் தான். அதான் சொல்றேன் அக்கா. ஊர்ல இருந்து நேரா அவன் இங்கதான் வர்றான், தங்கச்சியை பார்க்க வர்றான் போல இருக்கு. ரெண்டு பேரையும் சந்திக்க விட்ட அவ்வளவுதான், ஓ மருமக ரெண்டு நாளைக்கு ஆடுவா. விட்டாதானேடி, எப்படி ரோட்டோரமா நிக்க வச்சு திரும்பி அனுப்புறேன் பாரு. நீ போய் கதவை இழுத்து சாத்திட்டு வா, போ. வாழ்க்கையில நல்லபடியா ஏத்தி விடுறான், ஆனா அவன் வாழ்க்கையில உயரத்துக்கு ஒரு வழி இல்லாம கிடக்கு பாரு. ரம்யாங்க இருக்கா? வேலை வெட்டி ஒண்ணும் இல்ல, அதான் சீக்கிரமே படுத்து தூங்கிட்டா. நான் வேணா போய் எழுப்பிடுமா அக்கா? அப்புறம் மாமியார் கறி தூங்க விடாம கொடுமை பண்றாங்கன்னு அவங்க அண்ணன் கிட்ட புகார் பண்றதுக்கா சும்மா இருக்கா? தூங்குறவள போய் எழுப்பிக்கிட்டேன். ஏய் எழுப்பலன்னா குத்தம் சொல்லுவாடி. எங்க அண்ணன் வந்திருக்கும் போது என்ன ஏன் எழுப்பலன்னு அதுக்கு வேற சத்தம் போடுவா. இரு நான் போய் எழுப்பிடுறேன். வேண்டாம், அது தூங்கட்டும், நான் காலையில இருந்து பாக்குறேன், வரேன். ஏய் என்னப்பா, வரேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகாம இந்த பக்கம் போற? அக்கா இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேக்குறேன். அவன் என்ன தங்கச்சியை மட்டுமா பாக்கிறதுக்கு வந்திருப்பான், முக்கியமா சூர்யாவை பாக்கிறதுக்கு வந்திருப்பான், அதான் அந்த பக்கம் போறான். சூர்யாவை பாக்குறதுக்கா வல்லங்க, சென்னைக்கு போயிருந்தேன் இல்லையா, ரோஜா அவங்க அப்பாக்கா கணக்கு எழுதுற நோட்டெல்லாம் வாங்கி கொடுத்துச்சு, அதை கொண்டே எங்க அப்பாட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னிச்சு. சூர்யா அப்பாட்ட இதை கொண்டே கொடுக்கறதுக்காகத்தான் போறேன், போதுமா? பரவாயில்லையப்பா, மாப்பிள்ளையாரத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு நல்லாதான் உதவி செய்யற, ஆனா அந்த வீடுதான் அதுக்கெல்லாம் தகுதியே இல்லாத வீடு. ஆமா கோபி, சுத்த தரங்கட்ட வீடு. என்ன கேட்டா நீ அந்த சூர்யாவை கட்டாம வேற ஏதாவது தரமான குடும்பத்துல பிறந்த பொண்ணா பார்த்து கட்டுறதுதான் நல்லது. அந்த குடும்பத்து ஆளுங்கெல்லாம் ரொம்ப குணம் கெட்டவங்க கோபி, மட்டமான புத்தி, அடாவடி, அடிதடி எல்லாத்துக்கும் துணிஞ்சவங்க. அட என்னக்கா நீ, என்னமோ கோபிக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு. ரோஜாவோட அடாவடி எல்லாம் கோபி நேர்லயே பார்த்த விஷயம் தானே? இப்படி ஒரு குடும்பத்துல நீ பொண்ணு எடுக்க வேண்டியது அவசியமா? என்னடா நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி சொல்றாங்களேன்னு நீ யோசிக்கிறது எங்களுக்கு புரியுது, ஆனா என்ன பண்றது? இப்போ கடைக்கு போறோம், ஒரு பொருளை பாக்குறோம், புடிச்சிருக்குன்னு எடுக்கிறோம், பில்லு போட சொல்றோம், அப்பதான் அந்த பொருள் சரியில்லைன்னு தெரியுது. என்ன பண்றோம்? பில்லு போட்டாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த பொருள் வேண்டாம்னு வச்சுட்டு வந்துடுறது இல்லையா? அந்த மாதிரிதான் இதுவும்.
காலகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு புள்ள குட்டி பிறந்து அது பாதி படிப்பு முடிச்சிருக்கும். காலம் கேட்ட காலத்துல உங்க அம்மா உனக்கு கல்யாணம் பண்றான், பொறுப்பு இல்லாதவன். இவ்ளோ காலம் கழிச்சு கல்யாணம் பண்ணும் போது நல்ல பொண்ணா பாத்து பண்றது இல்ல? போயும் போயும் சூர்யாவியா பேசி முடிப்பா? என்ன பேசுறீங்க? ஏன் சூர்யா கண்ண அடச்சி பொண்ணா பாது, மூஞ்சில சிரிப்பு இல்ல, எதுலயாவது உசுறு இருக்கா? அழுதா சிரிக்கிற மாதிரி இருக்கு, சிரிச்சா அழற மாதிரி இருக்கு, ரப்பர் பொம்மை மாதிரி. சூர்யா பத்தி சொல்ல சொன்னாக்க உங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. நான் அவளை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். அக்கா இவ அவகிட்ட அவ்வளவு மயங்கி கிடக்குறான். ஏ அதெல்லாம் விடுறி, இதெல்லாம் அவங்க அவங்க பார்வையை பொறுத்து இருக்கு, கண்டு கனம்பு போயிடலாம். ஆனா கோபி அந்த சூர்யா ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவ, அவ இருக்கிற இடத்துல எந்த நல்லதும் நடக்காது, தோஷம் பிடிச்சவ. ஆமா கோபி, உன் சின்ன தங்கச்சி முழுகாம இருக்கிற, எங்க வீட்டுல உள்ளவ இனிமேதான் உண்டாகணும். உன் பெரிய தங்கச்சி இப்பதான் வேலைக்கு போயிருக்கா. இப்படி உன் குடும்பம் ஒவ்வொரு அடிய எடுத்து வச்சு வளர்ற நேரத்துல சூர்யா மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் கட்டவளை கொண்டு போய் உங்க குடும்பத்துல ஏத்துனீங்கன்னா உங்க குடும்பம் எந்திரிக்கவே எந்திரிக்காது, அப்படியே உட்கார்ந்துரும். அதுக்கு தான்ப்பா சொல்றோம். இத நான் உங்ககிட்ட மட்டும் தான் சொல்றேன்னு நினைக்காத, உனக்காக சூர்யா அப்பா கதிரேசன் கிட்டே நாங்க போய் பேசிட்டோம். ஆமா கோபி, உங்க பொண்ணு சூர்யா ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவ, கோபி குடும்பம் இனிமேதான் எந்திரிச்சு வரணும். இப்ப போய் இந்த அதிர்ஷ்டம் கெட்ட சூர்யாவை கோபிக்கு கட்டினீங்கன்னா கோபி குடும்பம் எந்திரிக்கவே முடியாம போயிடும் சொன்னதுக்கு அந்த மனுஷன் என்ன அடிச்சிட்டாரு கோபி. நீங்க சொன்னது எல்லாமே உங்க குடும்பத்துக்கு தான் நடக்கும். அது எப்படிதான் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இந்த மாதிரி கோர்வையா போய் சொல்றீங்களோ? எங்க அப்பா எதுக்காக உங்களை அடிச்சாருன்னு இன்னொரு தடவை சொல்லுங்க. பாத்தியா பாத்தியா, அடிச்சத ஒத்துக்கிட்ட பாரு. அவங்க அப்பா கதிரேசன் என் தங்கச்சி அடிச்சத அவ வாயில ஒத்துக்கிட்ட பாத்தியா? ஆமா ஒத்துக்கிறேன். எங்க அப்பா உங்க தங்கச்சி சகுந்தலாவை பலார்னு அரைஞ்சாருதான். ஆனா எதுக்கு அத சொல்லுங்க. நாங்க எங்க குடும்ப விஷயம் பேசும்போது நீ எதுக்கு குறுக்க வர சம்பந்தம் இல்லாம போடிங்க. என்ன பேசுறீங்க? யார பத்தி சம்பந்தம் இல்லாதவங்க இருக்க? சூர்யா யார் தெரியுமா? நான் கட்டிக்க போற பொண்ணு. என்ன தெரியுமா கோபி, ஸ்வேதா புருஷன் சுமன் கிட்ட ஸ்வேதாக்கும் உங்களுக்கும் நடுவுல நடந்த பழக்கத்தை பத்தி எல்லாமே போட்டு கொடுத்து என்னென்னமோ சொல்லி ஏத்தி விட்டு ஸ்வேதா வாழ்க்கையவே நிம்மதி இல்லாம பண்ணிட்டாங்க. இவங்களால ஸ்வேதா வீட்ல இப்ப புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இவங்களால ஸ்வேதா வீட்ல இப்ப புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. எங்க இந்த கெட்ட புத்தி, என்ன ஜென்மங்க நீங்க, இந்த வயசுல பண்ற வேலை எங்க? இதெல்லாம் ஸ்வேதா உங்களுக்கு என்னங்க பாவம் பண்ணுச்சு? அது வாழ்க்கையை போய் கெடுக்குறீங்க. உங்க வீட்லயே ஒரு வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்குறீங்களே, நீங்களா உருப்பிடுவீங்களா? அடச்சி நிறுத்துப்பா. என்ன ஆளாளுக்கு என் பொண்ணே இருக்கிறீங்க? இங்க பாரு, என் பொண்ணு ஒண்ணு தப்பான பொண்ணு இல்ல, அவ வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா அந்த ஸ்வேதா உன்னோட சிநேகிதமா இருந்தாலா இல்லையா? உன்னதான் கட்டுவேன்னு அழைச்சாலா இல்லையா? இதெல்லாம் உண்மைதானே? அந்த உண்மையதான் அவ புருஷன் கிட்ட நான் சொன்னேன். கரெக்ட். மத்த நேரத்துல எல்லாம் உண்மையை பேசு உண்மையை பேசுன்னு சொல்றீங்க, வாய்மையே வெல்லுங்கிறீங்க. ஆனா இந்த இடத்துல உண்மையை பேசினா தப்பா? உண்மை பேசுறதுனால இன்னொருத்தரோட வாழ்க்கை பாதிக்கப்படும்னாக்க அங்க உண்மையை பேசாம அமைதியா இருக்கிறது தாங்க நல்லது. அதெல்லாம் நல்ல அறிவும் சுத்தமான மனசு இருக்கிறவங்களுக்கு தான் புரியும். இவங்களுக்கு எல்லாம் மண்டையிலேயே ஏறாது. இவங்களோட அயோக்கியத்தனத்தை எங்க அப்பா கண்டிச்சாரு. ஒரு பொண்ணு வாழ்க்கையில மண்ணள்ளி போடுறீங்களே, இது நியாயமானு கேட்டாரு. அதுக்கு இந்த அம்மா அப்படிதான் பண்ணுவோம், அந்த பொண்ணு வாழ்க்கையில மட்டும் இல்ல ஓம் பொண்ணோட வாழ்க்கையிலயும் மண்ணள்ளி போடுவோம், சூர்யா கோபி கல்யாணத்தை நிறுத்துவோம்னு சொன்னாங்க. இதுக்குதான் எங்க அப்பா கோவப்பட்டு இவங்களை அடிச்சாரு. அவர் அடிச்சதுல தப்பே கிடையாது, அவர் வயசுக்கு அவர் கரெக்டா தான் பண்ணிருக்காரு. நீங்க யாருங்க எங்க கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு? நீங்க யாரு? இப்ப சொல்றேன், சேலஞ்ச் பண்ணி சொல்றேங்க, நான் சூர்யாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். சூர்யா தான் என் பொண்டாட்டி. உங்களால முடிஞ்சா பண்ணி பாருங்க, பாருங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணி பாருங்க. அண்ணிய மாவரைக்கு சொன்னல, அத அவங்க அரைச்சு முடிச்சிட்டாங்க. கிரைண்டரை கழுவணுமா இல்ல மேற்கொண்டு அரைக்கணுமான்னு கேக்குறாங்க. ரேவதி அத்தா, ரம்யாவை நான் காலையில இருந்து பாக்குறேன்னு சொல்லு. இந்தா ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்த ஸ்வீட்ஸ் எடுத்துட்டு போமா. சரிங்க. ரம்யா தூங்கிட்டு இருக்கு, திருந்தவே மாட்டீங்கல்ல.
திருத்தவே முடியாது. போய் பேசுறது பண்றது எல்லாமே போய் எல்லாம் பட்ட வருத்தமா தெரிஞ்சு போச்சு. என்னங்க இது, கொட்டுற பண்ணியில உட்காந்துக்கிட்டு யார் வாழ்க்கையை கெடுக்கலான்னு சதி பண்ணிட்டு இருக்கீங்க பொம்பளைங்களா? நீங்க ஸ்வேதா வாழ்க்கையை கெடுக்கணும், நானும் சூர்யாவும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, என்னங்க இதெல்லாம்? இதே இது வேற யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல நடந்திருக்கிறதே வேற. என் தங்கச்சியோட மாமியாருங்கிறதுனால மரியாதையோட விட்டுட்டு போறேன், இனி இப்படி பண்ணாதீங்க. சூர்யாவை பத்தி பேசுங்க. நீ இன்னொரு வார்த்தை சூர்யாவை பத்தி ஏதாவது தப்பா பேசுனீங்க, என் தங்கச்சி மாமியார்னு பார்க்க மாட்டேன். அக்கா, இவனுக்கு பெரிய வேட்டா வைக்கணும்க்கா, இல்லைன்னா சரிப்பட்டு வரமாட்டான். மாமா வாங்க மாப்பிள, மாமான்னு கூப்பிடுற அளவுக்கு தேறிட்டீங்கள. இந்தாங்க மாமா. என்னது ரோஜா, சென்னையில இருந்து உங்களுக்கு கணக்கு நோட்லாம் வாங்கி கொடுத்து. ஆமா ஆமா, கேட்டிருந்தேன். ரோஜா எப்படி இருக்கா மாப்பிள? ரொம்ப நல்லா இருக்கு மாப்பிளை. பாத்தீங்களா? பாத்தேன், அவரும் ரொம்ப நல்லா இருக்காரு. ரொம்ப நிறைவா இருக்குது மாப்பிள. எனக்கு பின்னால என் இடத்துல இருந்து என் பொண்ணுகளை பாத்துக்குவீங்கிறது ஒரு மன நிறைவு. என்ன மாமா நீங்க உண்மைத்தான் சொல்ற மாப்பிள? உங்க தங்கச்சி காரியமா போனீங்க, போன காரியம் முடிஞ்சு போச்சுன்னு கைய வீசிட்டு திரும்பாம கட்டிக்கு போறவளோட தங்கச்சின்னு பார்த்துட்டு வந்திருக்கிறீங்களே, இதுதான் உறவை வளர்க்கிற முறை, இதுதான் நம்பிக்கையை வளர்க்கிற விதம். நீங்க பண்ண வேலையால எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை வருது பாருங்க. அத்தா இருக்காரு பாத்துக்குவாருன்னு ரோஜாவுக்கு ஒரு நம்பிக்கை, சகலே இருக்காரு பயப்பட தேவையில்லைன்னு சொல்லி ராஜாவுக்கும், மாப்பிள்ளை இருக்காரு நமக்கு என்ன கவலைன்னு எனக்கும், எல்லாத்துக்கும் மேல இப்படி ஒருத்தனை கட்ட போறோம், இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சூர்யாவுக்கும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் மாப்பிள. நம்மளை சார்ந்து நமக்கு சுத்தி இருக்கிறவங்க மத்தியில நம்பிக்கையை விதைக்கிற பாருங்க, அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் யோசிச்சு நான் பண்ணல மாமா, யதார்த்தமா தான் நான் போனேன். அது இன்னும் சிறப்புங்கிற அது உங்க இயல்பிலேயே இருக்குது மாப்பிள. திட்டம் போடாம தன்னிச்சையாவே எல்லாத்தையும் செய்யறீங்க. உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே அதுதான். என்னமா நான் சொல்றது சூர்யா? என்னம்மா மாப்பிள்ள வந்திருக்காரு, சந்தோஷமான விஷயத்த பேசிட்டு இருக்கிறோம், இந்த நேரத்தில் நீ ஏன் உம்முன்னு இருக்க? கலாவும் சகுந்தலாவும் அடங்கவே மாட்டேங்கிறாங்கப்பா. இவர் வந்து நுழையும் போதே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியுமா? என்ன சொன்னாருங்க? இங்க வர்றதுக்கு முன்னாடி தங்கச்சிய பாக்குறதுக்காக அங்க போயிருக்காரு, அதுங்க ரம்யா தூங்கிட்டான்னு பொய் சொல்லி இவர வாசலிய நிக்க வச்சு சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்காத, சூர்யா அதிர்ஷ்டம் இல்லாதவ, ஒரு காரணமும் இல்லாம கதிரேசை என்ன அடிச்சிட்டாரு, கல்யாணத்தை நிறுத்துன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இவளுகள் என்ன பண்றதுன்னு தெரியலையே, வர்ற கோபத்துக்கு இவ்வளவு அப்படி குழவண்ணி இல்லாமான்னு இருக்கு. மாமா நீங்க ஏன் மாமா டென்ஷன் ஆகுறீங்க? அவங்க கேரக்டர் தெரிஞ்சது தானே, அவங்க திருந்தவா போறாங்க, அதெல்லாம் கணக்கிலே எடுத்துக்காதீங்க, விட்டுருங்க. இல்ல மாப்பிள, கார் எடுத்து வெளியே வைக்கவே முடியல மாப்பிள. நேர் எதுல வந்து நின்றுகிட்டு இப்படி ஏதாவது பேச வேண்டியது, கடுப்பு ஆகுமா ஆகாத, சகிக்க முடியல மாப்பிள. தப்பு பண்றது பூரா அவளுங்க, ஆனா பழி போடுறது நம்ம மேல. விடுங்க மாமா, இங்க பாருங்க, அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டுமே, அதை நம்ம காதுல வாங்கினா தானே, அவங்கள திருகுதால எதுவுமே என்கிட்ட ஈடுபடல, அவங்ககிட்ட நேரடியாவே சொல்லிட்டு வந்துட்டேன், நான் சூர்யா தான் கட்டிப்பேன்னு, என்ன பண்ணுங்க? அது சரி மாப்பிள, அந்த சனியனங்களை பத்தி நமக்கு நல்லா தெரியும், ஆனா ஸ்வேத புருஷனுக்கு இவளுகளை பத்தி தெரியாதே. உங்களையும் ஸ்வேதாவை பத்தி கலா தப்பு தப்பா சொன்னான், அதான் அந்த ஆள் எப்படி எடுத்துக்கிட்டான்னு தெரியலையே, எனக்கு அதுதான் சங்கடமா இருக்கு. இந்த ஆள் பாட்டுக்கு கலா சொன்னதை எல்லாம் நம்பி வேதாவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சானா, அந்த பொண்ணோட வாழ்க்கையே வீணா போயிருமேப்பா. எனக்கு இதுல என்ன பயம்னா, அந்த ஆள் பாட்டுக்கு நடந்தது என்னன்னு தெரியாம சுவேதாவை துரத்தி விட்டு அது பாட்டுக்கு இங்க வந்து நின்று நீங்க பாட்டுக்கு ஒரு இறக்க சுபாவத்துல, அடடா நம்மளையும் சுவேதாவை சம்பந்தப்படுத்தி பேச போய் சுவேதாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சேன்னு நீங்க மயங்கி போய் அந்த வேகத்துல நீங்க தப்பா ஏதாவது முடிவெடுத்துருவீங்களோன்னு ஒரு பயம். அப்பா என்னப்பா பேசுறீங்க, சும்மா வார்த்தை கொடுத்தாலே அவர் மீற மாட்டாரு, கொடுத்த வார்த்தைய காப்பாத்துறதுக்காக தலைகீழா நிப்பாரு.
நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்து எல்லாமே உறுதியானதுக்கு அப்புறம் அவர் எப்படிப்பா மாறுவாரு? தேவை இல்லாம ஏன்பா எதை எதையும் போட்டு குழப்பிக்கிறீங்க? இல்லம்மா, ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை உண்டாச்சுன்னா. மாமா, ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, முதல்ல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்வேதாவோட பிரச்சனையை சரி பண்ணி அவங்க வீட்டுக்காரோட சேர்த்து வைக்கிற முயற்சியில தான் இறங்குவோம். ஒரு விஷயம் உங்கள்கிட்ட தெளிவா சொல்லிக்கிறேன், என் வாழ்க்கையில கல்யாணம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அது சூர்யா கூட தான், சூர்யா கூட தான். சூர்யா தான் என் பொண்டாட்டி, பொண்டாட்டி, பொண்டாட்டி. என்னங்க, வெளியிலயும் என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னீங்க, அதே வார்த்தைய இங்கேயும் அழுத்தம் திருத்தமா சொல்றீங்க? ஒரு டைம்ல எல்லாரும் என்கிட்ட சூர்யாவை கட்டிக்க, சூர்யாவை கட்டிக்கன்னு கேட்டப்பெல்லாம், இல்ல முடியாது, அந்த பேச்சை எடுக்காதீங்க, சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு தான் சொன்னேன். இவ்வளவுக்கும் மனசுக்குள்ள உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையை வச்சுக்கிட்டேன். அதுக்கு பரிகாரமா தான் இப்ப எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் சூர்யாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், சூர்யா தான் என் பொண்டாட்டி, பொண்டாட்டின்னு சொல்றேன். அதான்